ஒரு சில நபர்களுடைய வாழ்க்கையில் அவங்க எதை செய்தாலும் அது நல்ல பலன்களை கொடுக்கிறது. கெடுதலையே அவங்க செய்தால் கூட முடிவில் அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கிறது. இது எப்படி சாத்தியம்? இதற்கும் காரணம் கிரகம்தான். அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய சூட்சமம் தான் அந்த கர்மா. அவர்களுடைய முற்பிறவியில் அவர்கள் செய்த கர்மா தான் காலபுருஷனுடைய ஐந்தாம் வீடு, சூரிய பகவானுடைய ஆட்சி வீடு. இந்த சூரிய பகவான் அவர் இல்லைன்னு சொன்னால் நவகிரகங்கள் இயங்க முடியாது. நவகிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாமே ஒளி, லைட், அதோடைய அடிப்படையில் தான் இயங்குது. அந்த அடிப்படையில் சூரிய பகவானுடைய ஆட்சி வீடு என்று சொல்லக்கூடிய சிம்மராசி, சிம்மராசி அன்பர்கள் எல்லோருமே, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அன்பர்கள் சிம்மராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். இந்த வீடியோ சேனலில் இந்த பர்டிகுலர் இப்போ நம்ம பேசக்கூடிய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சிம்மராசி அன்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அவர்கள் வாழ்க்கையவே இது மாற்றி அமைக்கலாம். அந்த அளவுக்கு இந்த தகவல்கள், இந்த வீடியோவில் கொடுக்கக்கூடிய தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. தொடர்ந்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த காலம், எந்த திசை என்பது பொற்கால அடிப்படை அப்படின்னு சொல்ல போனால், இந்த மகன் என்பது கேது திசை. ஸோ மக நட்சத்திரத்தில் பிறக்கிற சிம்மராசிக்காரர்களுக்கு பிறவியிலேயே கேது திசை ஆரம்பமாகும். அதுக்கடுத்தது பூர நட்சத்திரத்தில் பிறகுறவங்களுக்கு குட்டி சுக்கர திசை என்பது ஆரம்பமாகும். அதே மாதிரி உத்தர நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள், அதாவது சூரியன் ராசிநாதன், சூரியன் அந்த ராசிநாதனுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே தன்னுடைய ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலேயே பிறக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் அதீத வலுப்பெற்றவர்களாக காணப்படுவார்கள். அதில் திசை பொதுவாகவே சிம்மராசியில் பிறந்த அனைத்து நபர்களுக்கும் சூரிய திசை என்பது வராமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ சூரிய திசை 6 வருட காலங்கள், ராசிநாதனுடைய திசை ராஜகிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவானுடைய திசை என்பது ஒரு பொற்கால திசையாக இருக்கும். எப்படின்னு சொல்கிறான், அவர்களுடைய ஜனன ஜாதகத்தில் அந்த லக்னம் லா அப்படின்னு போட்ட இடம், அந்த லக்னத்திற்கும் சூரியனுக்கும் நட்பு சார்ந்த தொடர்பு இருக்கும் வகையில், அதாவது சிம்மராசியில் பிறந்த நீங்கள் உங்கள் லக்னம், நான் சொல்லக்கூடிய லக்னம் இருக்கான்னு பாருங்கள். மீன லக்னம், தனுசு லக்னம், மேஷ லக்னம், விருச்சிக லக்னம், இந்த 4 லக்னங்களில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா 5வதாக கடக லக்னம். அப்போது 5 லக்னங்கள் நான் சொன்னேன். 1 மேஷம், விருச்சிகம், கடகம், தனுசு, மீனம். பொதுவாக இந்த 5 லக்னங்களில் பிறக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு சூரிய திசை என்பது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த சூரிய பகவான் ஓரளவுக்கு, ரொம்ப அளவு இல்லாமலாம், ஓரளவுக்கு சுபத்துவம் பெற்று கொஞ்சம் வலுவோடு இருக்கும் தன்மையில் இந்த 6 வருட காலங்கள் என்பது ஆண்டியை அரசனாக்கக்கூடிய அந்த 6 ஆண்டுகளாக அமையும். இது கொஞ்சம் கூட மிகைப்படுத்தி சொல்கிற வார்த்தை இல்லை, இது உண்மையான வார்த்தை. அதாவது இதை பார்த்து கொண்டிருக்கின்ற சிம்மராசி அன்பர்களுக்கு சூரிய திசை நடக்கும்போது, சாதாரணமாக ஊரில் பொறுப்பில்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்த ஒருத்தர் சடனாக வேலை கிடச்சி பெரிய லெவலில் பதவியில் கட்டன்னு போய் மேலே போய் உட்காருவார். அதே மாதிரி சொந்த வீடு, சொந்த வாகனம், சமுதாயத்தில் மரியாதை, இதெல்லாம் சுருக்க அப்படி டக்குன்னு கிடைச்ச மாதிரி கிடைக்கும் இந்த சூரிய திசையில். அப்படிப்பட்ட சூரிய திசை என்பது 6 வருடங்கள். சரி, அடுத்தபடியான இந்த சூரிய திசையை மிஞ்சிய ஒரு பொற்காலம் என்பது சிம்மராசி என்பர்களுக்கு வெகுவாக இருக்க வாய்ப்பில்லை. இந்த 6 வருட காலம் ரொம்ப யூஸ் பண்ணிக்கணும். இப்போ சிம்மராசி அன்பர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சூரிய திசை உங்களுக்கு நடக்குது அப்படின்னா இந்த 6 வருஷத்தை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும், முயற்சி பண்ணணும். அதே மாதிரி பெருவாரியான சிம்மராசி என்பர்களுக்கு சூரிய திசை நடக்கும்போது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு என்பதனால் உங்கள் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக 7 வருடமான செவ்வா திசை, சூரியன் திசை முடிஞ்சவனே சந்திர திசை 10 வருஷம், அதுக்கப்புறம் செவ்வா திசை ஒரு 7 வருஷம். இந்த செவ்வா திசை வரும்போது இந்த சிம்மராசி என்பர்கள் செவ்வாய் அவர்களோட ஜாதகத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு வலு அடையும் பட்சத்தில், பிறப்பி ஜாதகத்தில் இருக்கும்போது இந்த சூரிய திசை 6 வருஷம் மற்றும் செவ்வாய் திசை 7 வருஷம் சேர்ந்து இவர்களுடைய வாழ்க்கையில், அது முக்கியமான இன்னொரு விஷயம், நடுவில் இருக்கக்கூடிய 10 வருஷம் சந்திர திசை நிறையா இவங்க டிராவல் பண்ணுவாங்க சிம்மராசி என்பர்கள்.
நிறைய பிரயாணம் செய்வாங்க, வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்களுக்கு செய்து அங்கே சென்று வேலை செய்கிறதோ இல்லை வியாபாரம் செய்கிறதோ இல்லை வியாபாரத்தை பெருக்குவதோ பணம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த சந்திர திசையும் போது ஏற்படும். அதே சந்திர திசையும் போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நல்லா குறிச்சிக்கோங்க, நெருங்கிய உறவினர்கள் அவர்களுடைய மரணம் கூட நிகழும். இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சந்திர திசை நடக்கும்போது நெருங்கிய உறவினர்களுடைய மரணம் கூட அவங்க பார்த்துருப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக செவ்வாதிசை, நான் சொன்னேன் சூரிய திசை 6 வருஷம், செவ்வாதிசை 7 வருஷம், இந்த ரெண்டும் சேர்த்து 13 ஆண்டுகள். இந்த செவ்வாய் நல்ல சுபத்துவமாக கொஞ்சம் வலுத்திருக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாய் திசை என்பது அதிகாரத்தை கொடுக்கும். இவர்கள் பேசினால் எல்லாம் செயல்படும். இவர்கள் கட்டளையிட்டால் அனைத்து நபர்களும் அதற்கு அடிபணிவார்கள். அந்த நிலையை சிம்மராசி என்பவர்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் சற்று வலுத்திருக்கும் பட்சத்தில் கொடுக்கும். நல்லாவே வளர்த்துருக்கார் அப்படின்னா, சாதாரணமாக இருந்த ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய பணியாற்ற கூட டபுள் ப்ரமோஷன் வாங்கி, ஒரு டெபியூட்டி கமிஷனாக இருக்கார், டபுள் ப்ரமோஷன் வாங்கி ஒரு பெரிய ஜாயிண்ட் கமிஷனருக்கு மேலே கமிஷனராக போய் சடனாக உட்காருது. ஒரு சாதாரணமாக ஜாயிண்ட் கமிஷனாக இருக்கார், கமிஷனாகிறதுக்கு முன்னாடியே டிஜிபியாக இருக்குது. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கூட கொடுக்கும். மிகப்பெரிய மனிதர்களுடைய தலைவர்களுடைய நன்மதிப்பையும் மரியாதையையும் பெறக்கூடிய அளவிற்கு முக்கியமாக காவல்துறை என்பர்களுக்கு சிம்மராசி என்பர்களுக்கு கொடுக்கும் என்றால் அதில் கொஞ்சம் கூட மிகையல்ல. அன்பர்களே, உங்களுக்கு சிம்மராசி நேயர்களுக்கு இந்த சூரிய திசை மற்றும் செவ்வாய் திசை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்றாலோ, இல்லது பொதுவாகவே உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு சில சந்தேகம் இருக்கும் என்றாலோ, எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு எங்களை கேளுங்கள். உங்களுக்கு உண்டான பலன்களை துல்லியமாக கணித்து தர காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ.